செல்வி சோம்புக்கில் பார்க்க போகிறது இன்னைக்கு அரைகிற பொரியல் தான். அரைகிற ஒரு கட்டை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன். அந்த பொரியலை இப்போ பண்ணிப்போம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பரு பூர் வச்சுருக்கேன், அது வேக போட்டுக்கோம். ஐயா சார் எத்து பதமாக வேக போட்டுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போடும், லேசாக வந்தால் போடும், லேசாக கலர் மாதிரி வந்து லேசாக வெந்துட்டு இப்போ கீரையை வச்சுப்போம். தண்ணி இல்லாத புழிஞ்சு வைக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுரும். அது சேர்த்து வத்தல் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தாளிச்சுக்கோம். பொரியலுக்கு 3 கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திப்போம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆஞ்சி வச்சிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் தாளிச்சு போட்டுக்கோம். தாளிச்சு போட்டுக்கோம். 4 மணி பூண்டு தட்டி வச்சுக்கா, அதை போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் 1 தக்காளி எரிஞ்சிச்சுக்கா, அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கீரையை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் திரி வச்சிருக்கேன், அது போட்டுக்கோங்க. நல்லா கிளவி பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுப்போம். சூப்பரான அரைக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.